ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபிசிக்ஸ்லேருந்து டெஸ்ட் ஒன் நம்ம இப்போ பார்க்கலாம். இதில் 25 கொஸ்டின் இருக்குது. இதுக்கான ஆன்சர் நானே இப்போ உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். இதை வந்து நீங்கள் டெஸ்ட்டாக யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா அப்படி கவனிச்சுட்டு வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். ஃபஸ்ட் கொஸ்டின், நீளத்தின் எஸ்ஐ அளவு என்ன? ஆப்ஷன் ஏ கிலோமீட்டர், ஆப்ஷன் பி மீட்டர், ஆப்ஷன் சி மைல், ஆப்ஷன் டி டெசிமீட்டர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி மீட்டர். ஓகேவா? செகண்ட் கொஸ்டின், எஸ்ஏ அலகு முறையில் அடிப்படை அலகுகளின் எண்ணிக்கை என்ன? ஓகேவா? ஆப்ஷன் ஏ 5, ஆப்ஷன் பி 6, ஆப்ஷன் சி 7, ஆப்ஷன் டி 8. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 7. இதில் 7 அலகுமுறை இருக்குது. அது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து வெப்பநிலை, வெப்பநிலையின் எஸ்ஏ அலகு வந்து கெல்வின். ரெண்டாவது வந்து தொலைவு, தொலைவின் எஸ்ஏ அலகு வந்து மீட்டர். மூணாவது மின்னோட்டம், மின்னோட்டத்தின் எஸ்ஏ அலகு ஆம்பியர். நாலாவது காலம், அதோட எஸ்ஏ அலகு வந்து வினாடி. அஞ்சாவது பொருட்களின் அளவு, ஓகேவா, இதோட எஸ்ஏ அலகு வந்து மோல். அடுத்தது ஆறாவது நிறை, நிறையோட எஸ்ஏ அலகு வந்து கிலோகிராம். அடுத்தது ஏழாவது வந்து ஒளிச்செறிவு, ஒளிச்செறிவோட எஸ்ஏ அலகு வந்து கேண்டிலா. ஓகேவா? அடுத்தது இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு என்ன? இது வந்துட்டு ஆப்ஷன் ஏ நீளம், ஆப்ஷன் பி நிறை, ஆப்ஷன் சி மைல், ஆப்ஷன் டி எடை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நீளம். ஓகே, அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின், எஸ்ஏ அழகுமுறையின் விரிவாக்கம் என்ன? ஓகேவா? எஸ்ஏ அழகுமுறையோட விரிவாக்கம் கேட்டுக்கிறாங்க. இதுக்கான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏ வந்து இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனியன். ஓகே, ரெண்டாவது ஆப்ஷன் பி இன்டர்நெட் சிஸ்டம் ஆஃப் யூனிட், ஆப்ஷன் சி இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், ஆப்ஷன் டி இந்தியன் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். அடுத்தது ஃபிஃப்த் கொஸ்டின், மனித உடலின் சராசரி இரத்தத்தின் அளவு என்ன? ஆப்ஷன் ஏ 4.5 லிட்டர், ஆப்ஷன் பி 5.5 லிட்டர்ஸ், ஆப்ஷன் சி 6.5 லிட்டர்ஸ், ஆப்ஷன் டி 7.5 லிட்டர்ஸ். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 5.5 லிட்டர்ஸ். அடுத்தது சிக்ஸ்த் கொஸ்டின், துல்லியமான எடையை காண பயன்படும் கருவி எது? ஏ வில் தராசு, பி நிறுத்து தராசு, சி இயற்பியல் தராசு, டி மின்னணு தராசு. இதுக்கான ஆன்சர் மின்னணு தராசு. மின்னணு தராசுன்னா வேறு ஒன்றும் இல்லை, டிஜிட்டல் மிஷின் இருக்குல்ல, அதுதான் வந்து மின்னணு தராசு. ஓகேவா? செவன்த் கொஸ்டின், வாகனங்கள் கடக்கும் தொலைவை அளவிட பயன்படுவது எது? ஆப்ஷன் ஏ ஓடோமீட்டர், ஆப்ஷன் பி ஸ்பீடோமீட்டர், ஆப்ஷன் சி ஆல்டிமீட்டர், ஆப்ஷன் டி லாக்டோமீட்டர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓடோமீட்டர். இப்போ ஸ்பீடோமீட்டர் வந்து எதுக்கு பயன்படுதுன்னா, வாகனத்தோட ஸ்பீடு வேகத்தை வந்து அளகிடுறதுக்கு வந்து ஸ்பீடோமீட்டர் வந்து பயன்படுது. அடுத்தது வந்து ஆப்ஷன் வந்து சி இருக்கிறதுல ஆல்டிமீட்டர் வந்துட்டு எதுக்குன்னா, விமானங்கள் வந்து பறக்கிற உயரத்தை வந்து அளவிடுறதுக்காக வந்து பயன்படுது. அடுத்து லாக்டோமீட்டர் எதுக்குன்னா வந்துட்டு பாலோட தரத்தை வந்து அளவிடுறதுக்காக வந்து பயன்படுது. அடுத்தது எயித்து கொஸ்டின், மெட்ரிக் முறை அலகுகள் அல்லது திட்ட அலகுகள் உருவாக்கப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன் ஏ வந்து 1780, ஆப்ஷன் பி 1790, ஆப்ஷன் சி 1890, ஆப்ஷன் டி 1880. ஓகேவா? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 1790. இது யாரால் உருவாக்கப்பட்டுச்சுன்னா, பிரெஞ்சுக்காரர்களால் உருவாக்கப்பட்டது. ஓகேவா? நைன்த் கொஸ்டின், நீளத்தை அளக்க பயன்படும் தற்கால அளவுகளை கண்டறிந்தவர் யார்? இதுக்கு ஆப்ஷன் ஏ வில்லியம் பெட்வெல், ஆப்ஷன் பி வந்து மார்க்ஸ்வெல், ஆப்ஷன் சி கோபர்னிக்கஸ், ஆப்ஷன் டி வந்து மால்தஸ். ஆப்ஷன்ஸ் தப்பாக கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா? சாரி. இதுக்கான ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு வில்லியம் பெட்வெல். இவர் வந்து 16ஆம் நூற்றாண்டே சேர்ந்தவர். சரியா? ஒன்பதாவது கொஸ்டினில் வந்து, மேக்ஸ்வெல் வந்துட்டு மக்கள் தொகை கோட்பாடு, கோபர்னிக்கஸ் எதை கண்டறிஞ்சானா சூரிய குடும்பம், மின்காந்த கொள்கையை வந்து உருவாக்கியவர் வந்துட்டு மால்தஸ். ஓகே. அடுத்தது டென்த் கொஸ்டின், ஃப்ரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸில் உள்ள எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான நிறுவனத்தில் உள்ள பிளாட்டினம் இரிடியம் உலோகக் கலவையினால் ஆன படித்தர மீட்டர் கம்பியின் நகல் இந்தியாவில் எந்த ஆய்வகத்தில் உள்ளது? ஓகேவா? இது வந்து ஆப்ஷன் ஏ வந்து பெங்களூர் தேசிய இயற்பியல் ஆய்வகம், ஆப்ஷன் பி டெல்லி தேசிய இயற்பியல் ஆய்வகம், ஆப்ஷன் சி கொல்கத்தா தேசிய இயற்பியல் ஆய்வகம், ஆப்ஷன் டி சென்னை தேசிய இயற்பியல் ஆய்வகம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி டெல்லி தேசிய இயற்பியல் ஆய்வகம். ஓகேவா? அடுத்தது லெவன்த் கொஸ்டின், ஃப்ரான்ஸில் உள்ள செவ்ரஸ் என்ற இடத்தில் உள்ள சர்வதேச எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான நிறுவனத்தால்
உருவாக்கப்பட்ட பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையினால் ஆன படித்தர மீட்டர் கம்பியின் எடை எதற்கு சமம் கேட்டிருக்காங்க. எத்தனை கிலோவுக்கு வந்து அதை சமம் கேட்டுக்கிறாங்க. ஆப்ஷன் ஏ 0.5 கிலோகிராம், ஆப்ஷன் பி 0.75 கிலோகிராம், ஆப்ஷன் சி 1 கிலோகிராம், ஆப்ஷன் டி 1.25 கிலோகிராம். இதுக்கான ஆன்சர் 1 கிலோகிராம். அடுத்தது 12th கொஸ்டின், ஒரு அளவை அளவிடும் முறைக்கு என்ன பெயர்? ஓகேவா, ஆப்ஷன் ஏ இயல் அளவீடு, ஆப்ஷன் பி அளவீடு, ஆப்ஷன் சி அலகு, ஆப்ஷன் டி இயக்கம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி அளவீடு. ஓகே, அடுத்தது 13th கொஸ்டின், ஒரு மரத்தின் சுற்றளவு அளவிட பயன்படுவது எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்து மீட்டர் அளவுகள், ஆப்ஷன் பி பிளாஸ்டிக் அளவுகள், ஆப்ஷன் சி மீட்டர் கம்பி, ஆப்ஷன் டி அளவு நாடா. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி அளவு நாடா. அடுத்தது 14th கொஸ்டின், காலத்தை பொறுத்து ஒரு பொருள் தன் நிலையை மாற்றிக்கொள்வது. ஆப்ஷன் ஏ ஓய்வு, ஆப்ஷன் பி இயக்கம், ஆப்ஷன் சி நிலைமம், ஆப்ஷன் டி சுழற்சி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இயக்கம். அதாவது காலத்தை பொறுத்து ஒரு பொருள் தன்னிலையை மாற்றிக்கொள்ளாமல் இருந்தால் அதுக்கு பேர் என்னென்னா ஓய்வில் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, அடுத்தது 15th கொஸ்டின், பூமியானது மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றுகிறது என்று கூறியவர் கலீலியோ, நியூட்டன், ஆரியப்பட்டா, ஜே ஜே தாம்சன். இதுக்கான ஆன்சர் ஆரியப்பட்டா, ஆப்ஷன் சி ஆரியப்பட்டா. கலீலியோ எதை கண்டுபிடிச்சார்னா தொலைநோக்கி. அடுத்தது நியூட்டன் எதை கண்டுபிடிச்சார்னா புவியீர்ப்பு விசை. 16th கொஸ்டின், தொடுதலின் அடிப்படையில் விசை எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் ஏ 1, ஆப்ஷன் பி 2, ஆப்ஷன் சி 3, ஆப்ஷன் டி 4. இதுக்கான ஆன்சர் ஆன்சர் பி 2. ஓகேவா, அதாவது தொடுதலின் அடிப்படையில் வந்து விசை வந்து ரெண்டு வகைப்படும். ஒன்று என்னென்னா வந்துட்டு தொடுவிசை, இன்னொன்று வந்து தொடா விசை, ரெண்டு வகைப்படும். ஓகேவா, அடுத்தது 17th கொஸ்டின், ஒரு பொருள் தன் அச்சினை மையமாக கொண்டு இயங்குவது. ஆப்ஷன் ஏ அலைவு இயக்கம், ஆப்ஷன் பி ஒழுங்கற்ற இயக்கம், ஆப்ஷன் சி வளைவு இயக்கம், ஆப்ஷன் டி தற்சுழற்சி இயக்கம். இதுக்கான ஆன்சர் தற்சுழற்சி இயக்கம், அலைவு இயக்கம். அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து தனி ஊசல். ஒழுங்கற்ற இயக்கம் வந்துட்டு தேனி பறவைகளை வந்துட்டு ஒழுங்கற்ற இயக்கம். ஓகேவா, அடுத்தது வளைவு இயக்கம் வந்துட்டு பம்பரம், பம்பரம் வந்து வளைவு இயக்கத்திற்கான எக்ஸாம்பிள். ஓகேவா, அடுத்தது 18th கொஸ்டின், சராசரி வேகத்திற்கான எஸ்ஐ அலகு என்ன? ஓகேவா, ஆப்ஷன் ஏ வந்து மீட்டர், ஆப்ஷன் பி வினாடி, ஆப்ஷன் சி மீட்டர் பெர் வினாடி, ஆப்ஷன் டி மீட்டர் பெர் மணி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி மீட்டர் பெர் வினாடி, அதாவது மீட்டர் பெர் செகண்ட். ஓகேவா, அடுத்தது 19th கொஸ்டின், சிறுத்தையின் சராசரி வேகம் எவ்வளவுன்னு கேட்குறான். ஆப்ஷன் ஏ 122 கிலோமீட்டர் பெர் மணி, ஆப்ஷன் பி 112 கிலோமீட்டர் பெர் மணி, ஆப்ஷன் சி 113 கிலோமீட்டர் பெர் மணி, ஆப்ஷன் டி 123 கிலோமீட்டர் பெர் மணி. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 112 கிலோமீட்டர் பெர் மணி. நிலத்தில் வாழ்கிற விலங்குகளில் ஸ்பீடாக ஓடக்கூடிய விலங்கு எதுனா வந்து சிறுத்தை. ஓகேவா, அடுத்தது 20th கொஸ்டின், உசேன் போல்ட் 100 மீட்டர் தூரத்தினை எத்தனை வினாடிகளில் கடந்து உலக சாதனை படைத்தார்? ஆப்ஷன் ஏ 9.56 செகண்ட்ஸ், ஆப்ஷன் பி 9.57 செகண்ட்ஸ், ஆப்ஷன் சி 9.58 செகண்ட்ஸ், ஆப்ஷன் டி 9.59 செகண்ட்ஸ். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 9.58 செகண்ட்ஸ். ஓகேவா, அடுத்து 21st, செக்கோஸ்லோவியா என்ற வார்த்தையிலிருந்து உருவாக்கப்பட்ட ரோபாட் என்பதன் பொருள் என்ன? ஓகேவா, இதுக்கான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏ உத்தரவுக்கு படிந்த ஊழியர், ஆப்ஷன் பி விளையாட்டு பொம்மை, ஆப்ஷன் சி இரும்பு மனிதன், ஆப்ஷன் டி மின்சார மனிதன். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ உத்தரவுக்கு படிந்த ஊழியர். ரோபோட்டின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுவது யாருங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. 22nd கொஸ்டின், சிறிய அளவிலான ரோபோட்டுகள் எவ்வாறு அழைக்கப்படும்? ஆப்ஷன் ஏ நானோ ரோபோட்டுகள், ஆப்ஷன் பி நானோ போட்ஸ், ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி, ஆப்ஷன் டி இரண்டும் இல்லை. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி, இரண்டுமே வந்துட்டு சிறிய அளவிலான ரோபோட்டுகள் தான். ஓகேவா, 23rd கொஸ்டின், சூரியனும் நட்சத்திர மண்டலமும் சேர்ந்த கலப்பு வந்து எந்த நிலையை சேர்ந்ததுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆப்ஷன் ஏ வந்து திடநிலை, ஆப்ஷன் பி வந்து பிளாஸ்மா நிலை, ஆப்ஷன் சி வந்து திரவநிலை, ஆப்ஷன் டி வந்து வாயு நிலை. ஓகேவா, இதுக்கான ஆன்சர் வந்து பிளாஸ்மா நிலை. பிளாஸ்மா நிலைங்கிறத வந்துட்டு என்னென்னா வந்து திடமும் திரவமும் கலந்த நிலை தான் வந்து பிளாஸ்மா நிலை. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிளட்டு. அடுத்தது 24th கொஸ்டின்,
போஸ் ஐன்ஸ்டின் நிலை உறுதி செய்யப்பட்டது. போஸ் ஐன்ஸ்டின் நிலைங்கிறது வந்துட்டு திரவம், திடம், திரவம், வாயு, பிளாஸ்மா இதே மாதிரி ஐந்தாவதாக இருக்கிற ஒரு நிலை. ஓகேங்களா, இது வந்துட்டு வாயு நிலைன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்துட்டு அது எந்த அளவுக்குன்னு நமக்கு வந்து கரெக்டாக தெரியலை. ஆப்ஷன் ஏ வந்து 1993, ஆப்ஷன் பி வந்து 1994, ஆப்ஷன் சி வந்து 1995, ஆப்ஷன் டி வந்து 1996. இதுக்கான ஆன்சர் வந்து ஆன்சர் சி 1995. ஓகேவா, அதாவது இந்த நிலை வந்து 1925 ஆராய்ச்சி பண்ணி இப்போ வந்து 1995 தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க 1995 தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா, அடுத்தது 25வது க்வெஸ்சன், லாஸ்ட் க்வெஸ்சன். பூமியிலிருந்து விண்மீன்களின் தொலைவை அளக்க பயன்படும் அலகு எது? இதுக்கான ஆப்ஷன் வந்து மீட்டர், ஆப்ஷன் ஏ வந்து மீட்டர், ஆப்ஷன் பி கிலோமீட்டர், ஆப்ஷன் சி ஒளி ஆண்டு, ஆப்ஷன் டி இவை அனைத்தும். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஒளி ஆண்டு. ஓகேவா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர்.